குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மல்டி டாஸ்கிங் பர்சனாக இருப்பது நல்லதா கெட்டதா இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மல்டி டாஸ்கிங் பர்சனாக என்னென்னா ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்கிறது. மனித மனம் ஒரே விஷயத்தில் கான்சன்ட்ரேஷனாக கான்ஷியஸ்னஸாக வேலை செய்யும்போது என்னாகும்னா, இந்த மனதில் வந்து ஒரு அபரிமிதமான சக்தி கிரியேட் ஆகும். மனதனுடைய சக்தியை வந்து நம்ம அளவிடக்கூடிய அளவுலலாம் இல்லை, அவர் மனோசக்திக்கு வந்து பார்த்திங்கன்னா வில் பவருக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாத சக்தி இருக்குது. இந்த எப்படி சொல்கிறது, இந்த மனம் என்பது ஆன்மாவின் குழந்தை. இந்த மனம் என்பது ஆன்மாவின் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஆன்மா வந்து பேரொளியினுடைய ஒரு சிறு ஒளின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இறை அம்சம் அந்த ஆன்மாவில் கலந்துருக்கிறதுனால அதிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த மனசுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. உட்கார்ந்த இடத்துலேருந்தே நம்மளுடைய சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்திர மண்டலத்தில் என்ன இருக்குது, சூரிய மண்டலத்தில் என்ன இருக்குது, ஓம்ன்ற சவுண்டு எங்கே ஒழிச்சிக்கிட்டே இருக்குது, இந்த உடலுக்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, சக்கராஸ்னா என்ன, இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம், செவ்வாய் கிரகத்தில் தண்ணி இருக்கா தண்ணி இல்லையா, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மனதை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுனால தான் கண்டுபிடிச்சாங்க. அப்போ இந்த மனம் என்பதற்கு அப்பேற்பட்ட ஒரு தெய்வ அம்சம் இருக்குது. இந்த மனசை உங்களோட இந்த மனசோட ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியல் நீங்கள் வெளிப்படுத்தணும் அப்படின்னா, நீங்கள் மல்டி டாஸ்கிங் பர்சனாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக செயல்படுத்த முடியாது. அப்படி ஒரு மல்டி டாஸ்கிங் பர்சனாக இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு மேம்புல் மேயக்கூடிய ஒரு பக்குவம் தான் உங்களுக்கு இருக்குமே தவிர, அதில் வந்து இன்டெப்த்தான டீட்டெயில்டான விஷயத்துக்குள்ளே அந்த நுட்பத்துக்குள்ளே நீங்கள் போக மாட்டீங்க. இதுதான் இருக்கக்கூடிய ஃபேக்டான உண்மை. இதை பற்றி இன்னும் நான் டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னா, இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துப்போம் சரிங்களா. இப்போ நான் கார் ஓட்டுறேன்னு வச்சுக்கோங்க. கார் ஓட்டும்போது என்னுடைய சிந்தனையும் செயலும் என்னுடைய முழு மனமும் கார் ஓட்டுவதன் மீதே இருக்கின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த நேரத்தில் என்னுடைய மொத்த எண்ணமும் என்னோட மொத்த கான்ஷியஸ்னஸும் ஒரே இடத்தில் குவியும் போது, அந்த கார்களை நான் டீட்டெயில்டாக போகும்போது என்ன ஆகுனா, என்னுடைய மனதினுடைய சக்தி ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியல் ஆக்டிவேட் ஆகி என்ன ஆகுனா, என்னோட சக்ராஸ் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த கார் ஓட்டும்போது அந்த கார் ஓட்டுவதில் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் கடந்து மிகப்பெரிய ஞானத்தை நீ அடைஞ்சிருவீங்க. கார் ஓட்டுறதுலேயும் ஞானம் இருக்குது, ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஞானம் இருக்குது. ஞானம் என்பது என்ன, சராசரி மனிதனுடைய வாழ்க்கையை தாண்டி எவன் ஒருவன் திங்க் பண்ணுறானோ அவனே ஞானி, அதுதான் வந்து ஞானப்பாதைன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போது அந்த கார் ஓட்டுறதுல ஒரு ஞானம் கிடைக்குன்னா அதில் 100% நீங்கள் கொடுக்கணும். 99% கூட கிடையாது, 100% கொடுக்கணும். இப்படி நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும், எந்த ஒரு சமாச்சாரத்தில் நீங்கள் இருந்தீங்கனாலும் அதில் உங்களோட 100% நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, அதில் உங்களுக்கு அந்த என்லைட்மெண்ட் அப்படின்றது ஓப்பன் ஆகிடும். அதில் இருக்கக்கூடிய ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியல் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதில் இன்னொன்று சூட்சமமான சில பலன்கள்லாம் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு வேலையை செஞ்சீங்கனாலும் உங்களோட மனம் ஒரு இடத்துல நிற்காது. ஒன்று பாஸ்ட் டென்ஸில் இருக்கும், இல்லை ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கும், ப்ரெசண்ட்டில் இருக்கவே இருக்காது. இதுக்கு நீங்கள் பழகத்தான் வேணும். ஒரு வேலையை செய்கிறீங்கன்னா அந்த வேலையிலேயே முழு கவனத்தோடு நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த வேலையும் மிக சிறப்பாக முடியும். அதுபோக உங்களுக்கு மன ரீதியான ஒரு விடுதலை என்பது உங்களுக்கு இருக்கும். அதில் ஒரு மெச்சூரான ஒரு பர்சனாக வந்து நீங்கள் வந்துடுங்க. 10 வேலையை செய்கிறீங்கன்னா 10 விஷயம் கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த 10 விஷயம் நீங்கள் கற்றுக்கிறீங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்த விட மிகப்பெரிய பலனும் மிகப்பெரிய ரிசல்ட்டும் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தில் கிடச்சிரும் நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்கள் கிரிக்கெட் ஆடுறீங்க, பேட்மிண்டன் ஆடுறீங்க, வாலிபால் ஆடுறீங்க, ஃபுட்பால் ஆடுறீங்கன்னா 10 விளையாட்டும் உங்களுக்கு தெரிந்தாலும் கூட, கிரிக்கெட் விளையாடுறதுலேயே கான்சன்ட்ரேஷனாக நீங்கள் இருக்கீங்கன்னா அதில் மிகப்பெரிய பிளேயர் ஆயிருவீங்க நீங்கள். இதுதான் நான் இது சொல்லக்கூடிய அந்த 100% ஃபோக்கஸ்ன்றது. எந்த விஷயத்தில் இருக்கீங்களோ அதில் 100% ஃபோக்கஸில் இருக்கணும். மல்டி டாஸ்கிங்காக இருந்தீங்கன்னா பிரச்சனை என்பது அப்போ தெரியாது, ஆனால் ஒரு முழுமை பெறாத மனிதராகத்தான் உங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க. சாகிற வரைக்கும் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. கடைசி வரைக்கும் மல்டி டாஸ்கிங்னே உங்களோட லைஃப் ஃபுல்லாக முடிஞ்சிடும். அந்த ஒரு ஓவர் திங்கிங் மென்டாலிட்டி வந்துடும். திங்கிங் கிடையாது, எல்லாத்துலேயும் ஓவர் திங்கிங் பண்ணி படபடப்பு பதட்டம் டென்ஷன் ஓவர் திங்கிங் வர்றப்போ அந்த மனம் உங்கள் கண்ட்ரோலில் இல்லாமல் போகிறப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள் உடல் அளவுலையும் மன அளவுலையும் வரும். இது பல பிரச்சனைகளையும் கொண்டு வரும். இதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு வேலை செய்யும்போது அதில் 100% நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலையும் சிறப்பாக முடியும். அதில் மாஸ்டர் அப்படின்ற லெவலுக்கும் நீங்கள் போயிடுவீங்க. இதையெல்லாம் தாண்டி உங்களுடைய அந்த இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸில் பேசியிருப்பேன், சந்தோஷம் என்பதற்காக தான் ஒரு மனிதனே இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுறான். ஒரு மனிதனில் உலகமே சந்தோஷத்துக்காக தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கு. யாருமே கஷ்டப்படணுன்றக்காக இந்த உலகத்தில் வாழலை. ஒரு 30% சந்தோஷம் கிடச்சா போதும், 70% கஷ்டத்தை நான் அனுபவிச்சுக்கிறேன்ற மென்டாலிட்டியில் தான் எல்லோரும் வாழ்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ
நீங்கள் ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேஷனாக நீங்கள் கவனிக்க ஆரம்பித்தா அதுவே டீட்டெயில்டாக டீப்பாக உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா மனமற்ற நிலைக்கு ஒரு கட்டத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. அந்த மனமற்ற நிலைக்கு போகும்போது எப்போல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் அந்த ஹாப்பினஸ்ன்றது உங்களுக்குள்ள வெளியே வர ஆரம்பிச்சிடும். இவ்வளோதாங்க சமாச்சாரம், இவ்வளோதாங்க விஷயம். அப்போது மல்டி டாஸ்கிங் விஷயம் அப்படின்றது உங்களுக்கு ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரிந்தாலும் கூட, வேக வேகமாக வேலைகள்லாம் முடிகிற மாதிரி தெரிந்தாலும் கூட அது உங்களுடைய லாங் டைம் லைஃபுக்கு செட்டே ஆகாது. ஒரு விஷயத்தில் நீங்கள் கான்சென்ட்ரேஷனாக ஒரு நேரத்தில் ஒரு வேலையை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அதில் வந்து வேறு லெவலான ஒரு தெளிவும் ஒரு ஞானமும் உங்களுக்கு பிறந்து விடும். நீங்கள் உடனே நினைக்காதீங்க அப்போ இந்த வேலையெல்லாம் நான் எப்போ தான் முடிக்கிறது, ஒரே நேரத்தில் பல வேலையை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்படவேன்ற அவசியமே கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் ஒரு விஷயத்தில் 100% நீங்கள் கொடுத்து அதில் கம்ப்ளீட்டாக நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கனாவே இந்த இயற்கையும் இந்த சூழ்நிலையும் உங்களுடைய இந்த புரிதலுக்கு தகுந்த மாதிரி கம்ப்ளீட்டாக மாறிடும். இது கேட்குறதுக்கு உங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும், நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும், பட் இதுதான் உண்மை. யோகானந்த பரமஹம்சர் என்ன சொல்கிறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஆல்வேஸ் லிவ் ஆன் தி பாஸ்ட் ஆர் த ஃபியூச்சர், ஜஸ்ட் லிவ் இன் த ப்ரெசன்ட், யுவர் ஃபியூச்சர் வில் பி டேக்கன் கேர் அப்படிங்கிறாரு. அப்போ என்னென்னா நீங்கள் உங்களுடைய ப்ரெசன்டென்ஸில் கான்சென்ட்ரேஷனாக செய்யக்கூடிய வேலைகளில் தெளிவாக இருந்தீங்கனாவே உங்களுடைய ஃப்யூச்சர் என்பது கம்ப்ளீட்டாக இந்த இயற்கையினால் பாதுகாத்து கொள்ளப்படும், கம்ப்ளீட்டாக டேக் கேர் செய்து கொள்ளப்படும். இதுதான் இருக்கக்கூடிய உண்மை. ஒரு நேரத்தில் ஒரு வேளையில் கான்சென்ட்ரேஷன் செய்வது மிகச்சிறந்தது. மீண்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.